ரேகாவோட ஃபோனையும் சமீரோட ஃபோனையும் ட்ரேஸ் பண்ணதுல கடைசியா ரெண்டு பேர் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆனது ஒரே இடத்துல தான் சார். எந்த இடத்துல? குரோம்பேட்டையில் இருக்கிற சூப்பர் பிரியாணி குடோன் சார். டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க, மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். இந்த நாள் இவ்வளவு சோகமாக தூங்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நடிகர் மாரிமுத்தோட மரணம் பேரதிர்ச்சிங்க, ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நமக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதராக இருந்தார். வலைப்பேச்சை வந்து அப்பப்போ பார்த்துட்டு ஃபோன் பண்ணி அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பார். ஒரு முறை காரில் போகும்போது ஃபோன் அடித்தார், சரி இதை முடிச்சிருவாருன்னு சொல்லிட்டு பேசுகிறேன், பேசிட்டே இருக்கார். டக்குன்னு அப்படி காரை ஓரமாக நிறுத்திட்டு ஒரு மணி நேரம் பேசினாருங்க, வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட ரொம்ப நெருக்கமான எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஸ்டுடியோவுக்கே வந்து நம்ம மூணு பேருக்கும் ஒரு நினைவு பரிசை கொடுத்துருக்காங்க. ஏன்னா வலைப்பேச்சுடைய வந்து ஒரு தீவிர ரசிகன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நேரம் பேசிட்டு போனார். எனக்கு என்னென்னா, அவரை இப்போ எல்லாருக்குமே மாரிமுத்து வந்து ஒரு நடிகராக தானே தெரியும். நம்ம வந்து அவரை இயக்குனராகவும் நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமாக அந்த கண்ணும் கண்ணும் படம் அவர் இயக்கிய முதல் படம், பெரிய அளவில் பேசப்பட்டது. ஆனால் அது ஒரு வணிக ரீதியில் பெரிய வெற்றி அடையல. அப்போலாம் எனக்கு பர்சனலான ஒரு வருத்தம் என்னென்னா, திறமையான இயக்குநர்களுடைய படங்கள் ஓடாமல் வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய லைஃப் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு மாரிமுத்து நினச்சி நம்ம ரொம்ப நாள் கவலைப்பட்டது இல்லை. ஆனால் அவருக்கு நடிகராக திடீர்னு ஒரு கதவு திறந்து அவர் வந்து ஒரு பெரிய நடிகராக வரும்போது நான் உண்மையிலே தனிப்பட்ட முறையில் சந்தோஷம். ஆனால் இந்த உலகம் அவர் மீது வைத்திருக்கிற இமேஜ் வேறு, ரொம்ப கோபக்காரர், ஏடா கூடமா பேசுவார் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு நேர்மாறான ஒரு மனிதராக தான் அவர் பர்சனல் லைஃப்பில் நிச்சயம் பண்ணிச்சு. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு வந்து அவரை ரொம்ப பிடித்ததற்கு காரணம் வந்து அவர் ஒரு பகுத்தறிவுவாதி, அதுதான் முக்கியமான காரணம். பட் அவருடைய மரணம் வருது நிஜமாகவே காலையில் ஒரு தொலைக்காட்சியிலேருந்து ஃபோன் போட்டு, சார் இந்த மாதிரி இறந்துட்டார், ஃபோனில் வந்து உங்களுடைய இரங்கலை தெரிவிங்கன்னாங்க. நான் உடனே என்ன பண்ணிட்டேன், அவங்கள திட்டேன், இப்படி தான் ரெண்டு நாளைக்கு முன்னே ரம்யா இறந்துட்டதா நியூஸ்லாம் போட்டிங்க, கடைசியில் அது வதந்தி. அதனால் இதையும் கூட நீங்கள் செக் பண்ணிவிட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சில நிமிடங்கள் எடுத்துக்கிட்டு அப்புறமா செக் பண்ணிட்டு தான் அது அந்த செய்தி உறுதியானது. நான் வழக்கம் போல இது வதந்தியா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்பவே முடியல. இன்னொரு வருத்தம் என்னன்னா, சினிமாவில் வந்து பல பேர் வந்து பல வருஷமா போராடுறாங்க, அப்படி சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிச்சு அப்படியே வந்து அப்புறம் ஒரு பெரிய ரோல் கிடைச்சி அதுக்கப்புறம் மக்கள் மத்தியில் ரீச் ஆகி அப்படி வந்துகிட்டு இருக்க நேரம் திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருது, அது ரொம்ப கவலையா இருக்கு. அதுதான் அந்த கேரக்டரே ரொம்ப அப்படி எமோஷனலான ஒரு கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு, அதை வந்து ஒரு டப்பிங் கொடுக்கும்போது ஒரு தடவை எமோஷன் ஆகணும், இப்போ நடிக்கும்போது ஒரு தடவை அது மாதிரி ஆகணும். இல்லை எல்லாத்துக்கும் மேலே சினிமாவில் ஒரு இடத்த பிடிக்கணுங்கிறதே பெரிய போராட்டம். அந்த இடத்த பிடிச்சதுக்கப்புறம் அதை தக்க வைக்கணுங்கிறது அது ஒரு போராட்டம். சரி, எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருது. ஆமாம், சரி, அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும், சினிமா நிகழ்ச்சிக்கு போவோம். இப்போ விஜய் சேதுபதி தொடர்ந்து வில்லனாகவே நடிச்சுட்டு இருக்கிறாரு, அவர் எப்போ மீண்டும் ஹீரோவாக நடிப்பாருங்கிறது அவருக்கு தான் தெரியும் போட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த மிஸ்கின் தானுசார் படமும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு, அது துவங்குற மாதிரி தெரியல. இப்போ ராம் சரணுடைய 16வது படம், 15வது படம் தான் சங்கர் இயக்கிட்டு இருக்காரு. 16வது படம் புஜ்ஜி பாபு சனான்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ண போறாரு. சரி, அந்த படத்துல வந்து விஜய் சேதுபதி தான் வில்லனா, கிட்டத்தட்ட அந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்துட்டதா. அது ஜவான பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் உறுதியா இருப்பாங்க, என்ன கேட்டாலும் கொடுத்துடலாம்பா அப்படின்னு பெரிய கம்பெனி வேற சொன்னாங்க. ஆமா, மைத்ரி மூவி மேக்கர்ஸ், மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பண்றாங்கல்ல. ஓகே ஓகே, அதுக்கப்புறம் பிக் பாஸ் சீசன் 7 அதை பற்றியா பேசுகிறோம். அடுத்து இல்லை இல்லை, அடுத்து அதை பற்றி ஒரு செய்தி, ஒரு தகவல் தெரியுமா அந்த நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்லிவிடுவோம். முதல்ல அவங்க ஒரு 100 பேர் லிஸ்ட் எடுத்திருக்காங்க, இந்த பிக் பாஸில் யாரெல்லாம் கலந்துக்க வைக்கலான்னு. அதில் உங்கள் பேர் வந்து நான் கூட போச்சோன்னு இருக்கு, செம்மையாக இருந்துருக்குல்ல. இந்த பிக் பாஸ் சீசன் 7 வந்து அடுத்த மாதம் துவங்க போகுது. அதில் வழக்கம் போல் கமல்ஹாசன் தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு. கமலை வைத்து தான் அந்த நிகழ்ச்சியுடைய சுவாரஸ்யமே, அதை வந்து மறுக்க முடியாது. ஆமாம், ஆனால் விசாரித்த ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க. கமல் சம்பளம் வந்து 130 கோடி ரூபாயா, அவர் 20 நாளைக்கு 150 கோடி வாங்குற நிலைமைக்கு போயிட்டாரு. அதுதான் நான் சொல்ல வச்சு. இல்லை ஆக்சுவலி இதில் இன்னொரு தகவல் என்ன தெரியுமா, பிக்பாஸுடைய முதல் சீசனில் கமலுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம்ங்கிறது 6 கோடி தான். எப்படின்னா அது ஒரு 100 நாள் நிகழ்ச்சி தானே. இப்போ வந்து வாரத்தில் 2 நாள் வர்ற மாதிரி டெலிகாஸ்ட் ஆனாலும் 1 நாள் தான் ஷூட்டிங் வைப்பாங்க. அந்த காலையில் எடுக்கிறது சனிக்கிழமை, மதியம் எடுக்கிறது ஞாயிற்றுக்கிழமை டெலிகாஸ்ட் ஆகும். அப்போ அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, ஃபஸ்ட்டு சீசனில்
மாதத்துக்கு உங்களுக்கு 2 கோடி, நீங்கள் 3 மாதம் பண்ண போகிறீங்க 6 கோடின்னு பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 130 கோடி, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா சம்பளம் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் 13 நாள் தான் அதில் ஒர்க் பண்ண போகிறாரு. இதில் 2 விஷயம், ஒன்று அந்த நிகழ்ச்சியுடைய பார்ட்னராக அவர் மாறுவதற்கான ஒரு முயற்சி நடந்துச்சு. சரி, அப்படி போனால் இதை விட பயங்கரமாக பயங்கரமாக. ஆமாம் ஆமாம். அதனால் இவங்களே ஒரு முடிவு பண்ணி சார் இவ்வளோ தரோன்னு பேசி அதை முடிவு பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறமா ஒரு சந்தோஷமான செய்தி என்னன்னா, பாலாவோட வணங்கான் அந்த படத்தோட ஷூட்டிங் 20 நாளில் முடிய போதும். அப்படியா? 20 நாள் ஷூட்டிங் தான் இருக்கான். போயிடுச்சு, போயிட்டு இருக்கு. படம் கை மாறினதுக்கு அப்புறம் ஒரு வேகம் தெரியும். திருவண்ணாமலையில தான் போயிட்டு இருக்குது. பொதுவாகவே பாலா படங்களோட ஹீரோக்களை பார்த்தாங்கன்னா சொல்ல தேவையில்லை, முடி செம்பட்ட கலர்ல இருக்கும், முகத்துல அடுப்புக்குரிய பூசி விட்டு ரவுண்டு வருவாரு. பாலா படத்துக்கு ஹீரோ மாதிரியே ஒருத்தன் போட்டோ கூட கிடைக்கும். உடம்பு ஏத்த சொல்லுவாரு, இறக்க சொல்லுவாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். சரி, இந்த படத்தோட ஹீரோ அருண் விஜய். நார்மலா அருண் விஜய் பாத்தீங்கன்னா பாடி பில்டர் மாதிரி தான் இருப்பாரு, சிக்ஸ் பேக்ல தான் அப்படிதான் இருப்பாரு எப்ப பார்த்தாலும். பாலா சொல்லிட்டாராம், இந்த படத்துக்கு இந்த லுக்கே வேணாம், ஒரு கேஷுவலான ஒரு கேரக்டர் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த இதெல்லாம் செஸ்ட் இதெல்லாம் குறைக்க சொல்லியிருக்கிறாரு. குறைக்க சொல்லிருக்காரு, லைட்டா தொப்பளம் போட சொல்லியிருக்கிறாரா? தொப்பையெல்லாம். ஆமா, தங்கள் படம் பாத்தீங்களா, அமீர்கான் படம், அதுல அமீர்கான் பாத்திருக்கீங்களா? லைட்டா தொப்பாரு, அந்த அளவுக்கு எல்லாம் இருக்காது, கிட்டத்தட்ட அதை விட கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன் தொப்பை. கரெக்டாக தான். அதுக்காக அமீர்கானை போய் உதாரணம் சொல்லி அருண் விஜய் படத்துக்கு. ஏன்னா இப்போ அமீர்கானை கொண்டு வர்றது ஒரு ஃபேஷன் ஆகிட்டு இருக்கு போல இருக்குங்க. என்ன, 2 நாளாக ஒரு செய்தி, விஜய் 68 படத்தில் அமீர்கான் கெஸ்ட் ரோலாக நடிக்கிறாரு. ஏங்க, பயங்கரமாக இந்த மாதிரி செய்திகள் வருது. நம்ம கூட இப்போ இந்த ஜவான் படத்தில் விஜய் கெஸ்ட் ரோல் பண்ணுறாருன்னு போன வாரம் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், நம்மளும் பல சேனலில் உட்காந்து இல்லைங்க இல்லைங்கன்னு சொல்லிட்டே இருந்தோம். வலைப்பேச்சில் நம்ம எப்பயே சொல்லியாச்சு இல்லை இல்லைன்னு. ஆனால் பல பேர் போன வாரம் வரைக்கும் அவர் இருக்காருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அந்த மாதிரி தான் இப்போ இதை அவுத்து விட்டாங்களா? ஆமாம். என்ன தான் விஜய் 68 படம் வந்து விஜய் நடிக்கிறாரு அப்படி பயங்கரமாக வரப்போகுது அப்படி இப்படின்னா சொன்னால் கூட, வெங்கட் பிரபு வந்து தனக்குன்னு ஒரு சபாவை வச்சுருக்காரு. ஆமாம், அந்த சபாவோட தான் நடந்து வருவார் போட்டு பார்க்கல. அதில் அந்த சபாவில் ரொம்ப முக்கியமானவர் பிரேம் இருப்பாருங்க. ஆரியாவும் கௌதம் கார்த்திக்கும் இணைந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய விளம்பரமா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த படத்தில் நடிக்கும் போது ரொம்ப உற்சாகமா நடிக்க ஆரம்பிச்ச ஆரியா பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் அப்படி சுணங்கி இருக்காரு போல இருக்கு. என்னன்னா இந்த படத்தினுடைய சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பை த்ரில்லர், அந்த துப்பறியும் கதை போல இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், ஒர்க் அவுட் ஆகும் நினைச்சுதான் அவர் வந்து கமிட் ஆயிருக்காரு. இப்ப திடீர்னு பார்த்தா தெலுங்குல வந்து இதே மாதிரி ஸ்பை த்ரில்லர் படம் ஒரு 3 படம் வரிசையாக ஃப்ளாப்பாங்க. சரி, ஏன்னா அதில் பார்த்தா இவருக்கு ஜெர்க் ஆகிடுச்சு, அடடா அதே ஜானரில் இந்த படம் போயிட்டுருக்கு, இப்போ இதனுடைய ரிசல்ட் என்ன ஆகுங்கிற மாதிரி கொஞ்சம் பயந்து. தெலுங்கில் 3 படங்கள் ஃப்ளாப் ஆச்சுன்னா தமிழ் படம் எடுக்கிற இவரையும் ஃபீல் பண்ணுறாரு. இல்லைப்பா, இந்த படங்களை வந்து தெலுங்கில் டப் பண்ணுவாங்க. பேன் இண்டியா. ஆமாம், இன்னொன்று ஸ்பை த்ரில்லர், பேன் இண்டியா விட்டுருங்க. ஸ்பை த்ரில்லர் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்ல, அதனால் இப்போயே டைரக்டர்கிட்ட போய் மெல்ல காதை கடிக்கிறாராம், ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அந்த சாயல் இல்லாமல் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காராம். அதே மெயின் இதுவே அதுதான் சொல்லி, அதுதான் அதை எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா அவருடைய ஃபீலிங் அது பயம் தான். என்ன அந்த டைரக்டர் நம்ப சொல்லுங்க, ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு ஹிட் கொடுத்தவர் தானே விஷ்ணு விசால் வச்சு எஃப்ஐஆர் எடுத்து. ஓகே ஓகே. அப்புறம் தனி ஒருவன் 2 ஒரு வழியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஜெயம் ரவி நடிக்கிறாரு, மோகன் ராஜா டைரக்ட் பண்ணுறாரு, நயன்தாராவும் நடிக்கிறாங்க.
அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து மெயினாக சொல்ல வேண்டியதுன்னா தனி ஒரு மொதல் படத்தில் வந்து அரண்சாமி தான் மெயின் வில்லன், அவரோட கேரக்டர் தான் பெருசாக பேசப்பட்டுச்சு சித்தார்த் அபிமன்யுங்கிற பேரில். இப்போ அதே மாதிரி வெயிட்டான ரோல் இந்த படத்தில் இருக்கணும், இந்த படத்துலையும் இருக்குது, ஆனால் அதில் வந்து அரண்சாமி நடிக்கலை. அரண்சாமி நடிக்க முடியாது, அந்த படத்தில் அவரை தான் கொண்டுட்டாங்கல்ல, அப்புறம் திருப்பிட்டாங்க. இதில் வந்து வேற ஒரு கேரக்டர் தான் வரப்போகுது. ஓகே, மொதல் படத்தில் எப்படி அரண்சாமி கேரக்டர், அதே மாதிரி இன்னொரு பவர்ஃபுல்லான வில்லன். ஓகே, அதுலேயாவது அரண்சாமி ஒரு அவர் வரல, அவருக்கு பதிலா பகத் பாசில பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிஷேக் பச்சன் பேச்சுவார்த்தை நடக்குது. அப்படியா? ஆமா, பட் ஆனா தமிழ் சினிமாவோட வில்லன் கேரக்டருக்கே பகத் பாசில நேர்ந்து விட்டாங்க. பாவம், அவர் ஒரு கட்டத்துல உஷாராயிடும், இல்லன்னா ஒரே ஸ்டீரியோ டைப்பா பார்த்து நமக்கே போர் அடிச்சிடும். இல்ல, அதெல்லாம் அந்த இடையில இந்த மாமன்னன் கான்ட்ரவர்சி வந்துச்சுல, அதுக்கப்புறம் பகத் பாசிலே மன ரீதியா கொஞ்ச நாளைக்கு தமிழ் படங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கிறதா ஒரு தகவல் கேள்விப்பட்டேன். ஆமா, இப்ப ரஜினி படத்துக்கே அவரை கேட்டாங்கன்னு சொன்னோம்ல, அதுவே கூட இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைங்கிற மாதிரி தகவல் போயிட்டு இருக்கு. ஆமா, இந்த மாதிரி இவர் ஒரு கேரக்டர் நடிக்க அதுக்கு இவங்க ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதி சோசியல் மீடியால கூட வருத்தாங்கன்னா என்ன பண்றாங்க, அப்படி யோசிக்கிறார் போல இருக்கு. இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 படம் சின்ன படங்கள் வந்து. ஆமா, ஜவான் வேற பெரிய படமா வந்து ஏகப்பட்ட தியேட்டர்களை பிடிச்சிருச்சு. ஆமா, ஏகப்பட்ட சின்ன படம் இன்னைக்கு தினத்தந்தி பேப்பரை தருப்பணம்னு வச்சுங்க, எல்லாம் குவார்டர் பேஜ்ல பாத்தீங்கன்னா 10 படத்துக்கு மேல விளம்பரம், இதை பாக்குறதா அதை பாக்குறதான் இருக்கு. வந்ததுல சில படங்கள் கொஞ்சம் பரவாயில்ல, முக்கியமா அந்த நூடுல்ஸ் வந்து உண்மையிலேயே பார்க்க வேண்டிய படம், அந்த மக்களுக்கு நம்ம ஒரு சிபாரிசாவே சொல்லலாம். ஒரு சின்ன படம் ஆனா எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க. இன்னொன்னு, நம்ம ஏற்கனவே மலையாள படங்களை சில ஸ்லாகிச்சு பேசிக்கிட்டு இருப்போம்ல, கிட்டத்தட்ட அந்த மலையாள படத்தனத்தோடு எடுக்கப்பட்ட ஒரு துடிக்கும் கரங்கள் நடிச்சதுல கொஞ்சம் ஒரு பெட்டரான படம். அப்புறம் தமிழ் குடிமகன் அது ஒரு சமூக நீதியை பேசுகிற ஒரு படம் சொன்னாங்க. சின்ன படங்களில் பல நல்ல படங்களும் இருக்குங்கிறதுக்கு இந்த வார படங்கள் ஒரு உதாரணம். ஆனா தியேட்டர் கிடைக்கலங்கிற படம் போல ஒரு சொன்ன மாதிரி சேரன் கூட ஏதோ பதிவு எல்லாம் போட்டிருக்காரு. சேரன் ஒரு பக்கம் போட்டிருக்காரு, நூடுல்ஸ் படத்தை வெளியிடுகிற சுரேஷ் காமாட்சி ஒரு பக்கம் போட்டிருக்காரு. பட் பாத்தீங்கன்னா நல்ல படங்களுக்கு தியேட்டர் கிடைப்பதில்லைங்கிற அந்த குற்றச்சாட்டு இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தியேட்டர் வந்து பெரிய தியேட்டரா இருக்கு, 1000 பேர் உட்கார்ற தியேட்டரா இருக்கு, அதை வந்து தடுத்து சின்ன தியேட்டரா ரெண்டா பிரிச்சுக்க சொல்லி பல்லாண்டுகளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தை. நான் அரசாங்கம் பண்ணி கொடுத்தா அதெல்லாம் சின்ன படங்களுக்கு ஒரு வாழ்வு அளிக்கிற மாதிரி இருக்கும்லாம் அந்த கோரிக்கைகள்ல வச்சிருக்காங்க. அதை தியேட்டர்காரங்கள போய் கேட்கணும். தியேட்டர்காரங்க மட்டும் இல்ல, திரைப்படத்துறையை சேர்ந்த தயாரிப்பாளர்களும் கேட்கலாம். என்னன்னா, இங்க தங்களுடைய உரிமையை கேட்பதற்கே இவங்க எல்லாம் பயப்படுறாங்களா, அதான பிரச்சனை. அந்த குளிருக்கு பயந்த கோழி குக்கர்ல ஒளிஞ்சிருச்சு தோழி.